பேசு சித்தி. புரியலையே உனக்கு? புரியலையே, அதனால தான் நான் இத்தனையும் பேச வேண்டியிருக்கு முத்தரசு. ஒருவேளை நாம ஓட்டாண்டி குடும்பமா இருந்திருந்தா யாராவது மதிப்பாங்களா? நீயே சொல்லு. இல்ல சித்தி. அதனால நீ செய்யற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பத்தை நீயே ஓட்டாண்டி ஆக்கிடுவியோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுப்பா. நான் சொல்ற வார்த்தைகள் வேணும்னா உனக்கு கடுமையா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற அத்தனையும் சத்திய முத்தரசு. ஒரு சாதாரண ஒன்றை நான் ஓட்டு வீடு, அதுக்கு போய் 25 லட்சங்கிறது ரொம்ப அதிகம் முத்தரசு. அதை கொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அதை 15 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து நீ வாங்கி இருக்கேன்னா நான் வேற என்ன சொல்லட்டும் முத்தரசு? எனக்கு ஒன்னும் புரியல. இப்படியே போச்சுன்னா அத்தனை சொத்தையும் நாம யார் யாருக்கோ தார பார்த்து கொடுத்து மொத்த குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்து நின்னுடுவோம்னு பயம் வந்துருச்சுப்பா. இல்ல சித்தி, அப்படிலாம் நடக்காது சித்தி. இல்ல இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் நடவடிக்கை அப்படி இல்லையே முத்தரசு. சித்தி, இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துருச்சு சித்தி, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு விஷயம்ப்பா, நாளைக்கு இன்னொரு விஷயம்ப்பா, அதுக்கப்புறம் இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா என்ன ஆகுங்கறத நான் சொல்ல தேவையில்லை உனக்கு. உன் மனசாட்சிக்கு தெரியும் முத்தரசு, தயவு செஞ்சு எனக்கு விளக்கம் கொடுத்து சமாதானம் பண்ற வேலையெல்லாம் பண்ணாத. உனக்கு நீ உண்மையா இருக்கியான்னு கேட்டுக்கோ. நான் பண்ணது தப்புதான் சித்தி, என்ன மன்னிச்சிரு சித்தி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு சித்தி, நான் அப்படியே பண்ணிடுறேன். இத பாருப்பா முத்தரசு, வாயார நான் உன்னை என் புள்ள என் புள்ளன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு நீ என் மேல வச்சிருந்த அன்புதான்ப்பா காரணம். காசுங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம்ப்பா. அப்படி என் புள்ள முத்தரசு, என்னைக்கும் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீ எப்பவும் தலை நிமிர்ந்து நிக்கிறத நான் பாக்கணும்ப்பா. இந்த சொத்து அத்தனையும் உன் பேர்ல இருக்கு. நீயா வந்து கேட்டப்ப கூட சொத்தை இப்போதைக்கு பிரிக்க வேண்டாம் தான் நான் சொன்னேன். ஆனா தொழில வர்ற எக்கச்சக்கமான பணத்தை நீ யாருக்கு கொடுக்கணும், எந்தெந்த தர்ம காரியங்களுக்கு கொடுக்கணும், இல்ல வேற எதுல முதலீடு பண்ணணும்னு நீ மட்டும்தான் முடிவெடுக்கிற. இனிமே அந்த மாதிரியான முடிவுகளை நீ மட்டும் இல்லாம நானும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி விஷயத்த பண்ணணும்ப்பா. இனிமே பேங்க்ல நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் நீ யாருக்கும் பணம் கொடுக்க முடியும், எந்த செலவும் பண்ண முடியுங்கிற ஏற்பாட்டை பண்ணணும் முத்தரசு. சரி சித்தி, இதுல என்ன இருக்கு? தாராளமா பண்ணிடலாம் சித்தி. நான் உடனே மேனேஜர் கிட்ட பேசி இது சம்பந்தமா என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுறேன் சித்தி. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிடுறேன் சித்தி. ஏற்கனவே நீ தான் சித்தி நாமினியாக இருக்க, அதனால் இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் போட்டோன்னா அது அப்புறம் எல்லாமே சரியானு சித்தி. அப்புறம் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சித்தி. இதை நான் பண்ணிடுறேன் சித்தி. இதெல்லாம் ஒரு விஷயமா சித்தி? இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குற, ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாது முத்தரசு. ஏன்னா நம்ம குடும்பத்தோட காசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன்ப்பா. கடல்ல போட்ட பெருங்காயமா அது போயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தோட பெருமைங்கிறது அறவே போயிடும்ப்பா. இத வந்து சத்தியமா நான் என் வயித்துல பிறந்த பிள்ளைங்களுக்காக கேட்கல, நீ தலை நிமிந்து நிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை கேட்கிறேன். சித்தி தெரியும் சித்தி, நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டல சித்தி. நான் என்ன பண்ணு மட்டும் நீ சொல்லு சித்தி, நான் அதே மாதிரி பண்ணிட்டு போறேன். பண்ணு முத்தரசன்னு நான் சொன்னப்போ நீ பண்ணலையப்பா.
அதனால தான் இன்னைக்கு இத கேக்குறேன். இது வரைக்கும் நடந்தது விட்டு சித்தி. அதன வேணிட்டே பண்ண சித்தி ஏதோ தப்பா போயிடுச்சு. மனுச்சிரு சித்தி. இனிமேல் என்ன சொல்றியோ அதே நான் கேக்குறேன் சித்தி. சரி. சித்தி இப்ப வந்து சாப்பிடு சித்தி. முத்தம்மா எப்படியோ அத்தைய சாப்பிட சம்மதிக்க வச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் முத்தம்மா. இல்லனா என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். சரி நீ உட்காரு நான் எடுத்து வைக்கிறேன். சகல அத்தை பயங்கரமான அழுதான். மிகப்பெரிய காரியத்தை ஈஸியா சாதிச்சிட்டாங்க. ஆனா எதுக்காக இதுக்கு மாப்பிள சம்மதிச்சார்னே தெரியலையே. அதான் சகல எனக்கும் புரியல. என்னவோ போகுதா டைம் வேற ஐட்டக்கு இன்னும் காணமே. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமாங்க. எங்க அத்தை நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ரொம்ப அநியாயம் பண்றாங்க. கார்த்திக் நீயாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாதா? இல்லனே யார் சொல்லியே எங்க அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்படி நாங்க போய் சொன்னா எல்லாருக்குமே தேவையில்லாத மன சங்கடம் வரும். வணக்கம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். முத்தரசு சார் இருக்காரா? ஆ அண்ணன் மேலதான் இருக்காரு. நீங்க உட்காருங்க நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துறேன். சார் நீங்க வாங்க உட்காருங்க. ஆ சரிங்க சார் நான் வந்துடுறேன். சரி. ஆமா இவங்க எங்க போறாங்க? அண்ணன் கிட்ட பேச போறாங்க. ஏய் என்னடா இப்பதான் விஷயம் புரோத்தையும் கேள்விப்பட்டோம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? வெண்ணிலாவை சுதந்திரமாவும் தனித்தன்மையோடையும் இருக்கிறதுக்கு விடுன்னு உன கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ என்னடானா சித்திய டிபெண்ட் பண்ணி எல்லாமே பண்ற மாதிரி பண்ணிட்டியடா. இது நீயே போய் மாட்டிக்கிற மாதிரி இல்லையா? ஆமா அண்ணா இதுவே ஒரு வலைதான். இதுல போய் நீங்க சிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இது உங்க ஃபியூச்சருக்கு கூட பிரச்சனையா முடியும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கப்புறம் சித்தி என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாப்பிட மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சித்தி சாப்பிடலாம் மாத்திரை போடாது. மாத்திரை போடலாம் பாவம். அது அதுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கு. அதோட ஹெல்த்தும் முக்கியம் இல்லை? அது இப்போதைக்கு அந்த பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சித்திய முடிவெடுக்கணும் விட்டுட்டேன். அது பார்த்து கோவத்தை மாதிரி பண்ணுமே தவிர எல்லா விஷயத்துலையும் என் விருப்பத்துக்கு மாறலாம் முடிவு எடுக்காது. பயப்படாதீங்க. ஆ வா வாங்க சார். சித்தி உட்கார் சித்தி. வணக்கம் சார். வணக்கம். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாமே கொண்டு வந்துருக்கேன் சார். நீங்க சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் டீடு போட்டாச்சு. அதே மாதிரி பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாத்திரக்கான எல்லா ஃபார்ம்ஸுமே கொண்டு வந்திருக்கேன். செக் சைனிங் அத்தாரிட்டிக்கு அதிலே தனியாக இன்னொரு ஃபார்ம் ஒன்று இருக்கு. எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி பண்ணியாச்சு. இதுல சைன் பண்ணா போதும் சார். அதை நான் பேங்க்ல கொடுத்து மாத்திக்கிறேன். சைன்
ரெண்டு பேர் சேர்ந்து சைன் பண்ற ஜாயிண்ட் அக்கவுண்ட் புது செக் புக் பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். இது ஓகே ஆனதும் உங்க தனி அக்கவுண்ட க்ளோஸ் பண்றதுக்கான ஃபார்ம் வாங்கிட்டு வந்து தரேன். சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் சார். சரி அப்ப நான் வரேன் சார். அம்மா வரமா? வரேன் சார். சரிப்பா. சித்தி அது நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. வெண்ணில அந்த வீடு வாங்கியிருக்கோம்ல பால் காய்ச்சிடலாம் சித்தி. நீ வா சித்தி, எல்லாம் ஒன்னா போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த வீட்டில் நான் வேண்டாத விருந்தாளியே தான் இருக்கேன். இப்பெல்லாம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசுற? உன் வீடு சித்தி, நீ என்ன சொல்றிய அது மட்டும்தான் நடக்கும். அது நடக்கும்போது நானும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன்ப்பா. ஏன்னா சில விஷயங்கள் நடக்குது, ஆனா அது எனக்கு தெரியாமலேயே நடக்குது. ஒன்னு அதை நானா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இல்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. நான் வரலப்பா. சித்தி உன்னோட ஆசீர்வாதம் வேணும் சித்தி. நீ வா சித்தி. இங்க பாரு, அந்த வீட்டை நீ வாங்கினதே எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நாங்க வந்தா கூட அது ஆசீர்வாதமா இருக்காத முத்தரசு. மனக்குறையோடு அதுல கலந்துகிட்டு சும்மா போலியா ஆசீர்வாதம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. அத்த அத்த அத்த, நடந்த எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு நீங்களும் வாங்க அத்த. நான் வேற யார்கிட்டயும் பேச விரும்பல. என் பையன் முத்தரசுங்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். முத்தரசு, நீங்க எல்லாரும் போய் பால் காய்ச்சிட்டு வாங்க. மத்த எல்லாரும் வருவாங்க. புரியுதா? மனசுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மா, இனிமே நீ நினைச்ச மாதிரி எனக்கு காசு கொடுக்க முடியலமா? அது கூட முக்கியம் இல்ல. முத்தரச இனிமே பணத்தை வாரி இறைக்கிறத என்னால தடுக்க முடியும். சும்மா எப்ப பார்த்தாலும் அங்க குடுக்கறேன் இங்க குடுக்கறேன்னு இஷ்டத்துக்கு குடுக்க முடியாது இல்ல. இப்போ இனிமே அவன் ஒவ்வொன்னுத்துக்கும் என்கிட்ட வந்து நின்னுதான் ஆகணும். அம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு நிலம் ஒன்னு வாங்கணும்னு சொல்லியிருந்தால, அதுக்கு கொஞ்சம் அண்ணன்கிட்ட பேசுமா? அந்த நிலம் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குமா? ஏடி, இருக்கிறத பாத்துக்கிறதுக்கே ஆள் இல்ல. சும்மா நிலம் வாங்குறேன் நீச்சு வாங்குறேன்னு அதெல்லாம் விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிமா, எது எப்படியோ. நான் போய் முதல்ல ஒரு ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். நீ எதுக்கு அடுப்படியில போய் கஷ்டப்பட்டு ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப கடையில போய் எப்படி விதவிதமான ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அசத்துறேன்னு பாரு. ஸ்வீட் சாப்பிடுறோம், கொண்டாடுறோம். மாப்பிள, அத்தை ரொம்ப குஷியா இருக்காங்க. மாம்சு, நமக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம நினைச்சதை சாதிக்க முடியுமாமா? ஆமா ஆமா. சரி சரி, இப்போ நீங்க சிம்ரனை கூட்டு வாங்க. நான் இங்க போறேன், நீங்க அங்க போங்க. சரியா? ஓகே, கார்த்தி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. பாத்து இப்பதான் சந்தோஷமா இருக்குமா? வாப்பா கார்த்தி, சொல்லு. இந்த மும்பைல இருந்து அண்ணன் ஃப்ரெண்ட்னு ஒரு கும்பல் வந்திருக்கலமா, அவங்க இங்கேயே டேரா போட்டுருவாங்க போல இருக்கு. எப்படியாவது அடிச்சு துரத்தி விட்டுறணுமா? ஆமாமா, நேத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கூட அந்த பூஜா பொண்ணு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரிதான் கேள்விப்பட்டேன். நானே முத்தரச கிட்ட அதை பத்தி பேசலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்து என்னன்னு பாக்கணும். சிம்ரன், சிம்ரன், நீ கார்த்திக் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினல்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்திக் தான் என்கிட்ட சொன்னான்.
பாவம் அவ ரொம்ப யோசிச்சு பார்த்தா வேற வழியே இல்ல உனக்காக இத பண்ணிட்டே ஆகணும்னு அவ முடிவு பண்ணிட்டான் என்ன சொல்றீங்க ஆமா அதனால இன்னைக்கு அவ அம்மா கிட்ட போயிடு தைரியமா எல்லா விஷயங்களையும் மனசு விட்டு பேச போறான் हिंदी ओर कमरन நீங்க இங்க தங்கனது போதும் உடனே உங்க ஊரை பார்த்து கிளம்பற வழிய பாருங்கனு சொல்லிரமா அது நீ இப்படி நேரடியா சொன்னா முத்தரசே ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டானா இதல தப்பா நினைக்கிறது என்னமா இருக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா ம் சரிதா அதெல்லாம் நான் சொல்லிரமா நான் சொல்றதை கேட்டு நீங்க அச்சா அச்சானு சொன்னா மட்டும் போதும் நான் பாத்துக்கறேன் மிச்சத்தலாம் அச்சா अच्छा अवला दा अवला दा मो अवला दा मो सिमरन इधर आओ माँ आजकल मैंने आपको देख रहा हूँ बाबी के खिलाफ आपका बिहेवियर ठीक नहीं है ये सब देखकर मुझे गुस्सा आ रहा है नहीं सहने सकता मैं अपने माफ नहीं करूंगा आप कल जरूर बदल लगूंगा हाँ इस घर में भाभी का इज्जत बराबर होनी चाहिए आप उनको अपनी बहू माना चाहिए वरना पता नहीं क्या वो हा समझे ஊருக்கு கிளம்புங்கன்றதுக்கு இவ்ளோ நிறைய பேசுறான் என்னமா நீ அச்சா அச்சான் சொல்லாம இருக்கேமா இல்லடா என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கம்மியா சொன்ன இப்போ நீளமா பேசுறீடா அம்மா அம்மா அவளுக்கு எல்லாம் புரியணும்ல திடீர்னு கம்மியா பேசினா எப்படி அச்சா அச்சா சொல்லு அச்சா 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 சுத்திட்டா